நீங்க எப்பவுமே ஹாய் சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, ஸ்கூல் ஒரு காலேஜில் என்ன ப்ரோக்ராம், வீட்டில் என்ன நடந்தது, அவங்க என்ன சொன்னா, அவரை என்ன சொன்னா, அப்புறம் என்ன, அப்புறம் என்ன, இந்த மாதிரியே கேட்டுட்டு இருந்தால் அவங்களுக்கு உங்கள் கூட பேசுறதுக்கே ரொம்பவும் போரிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் ஒருபோதும் அவங்களோட அட்டென்ஷனையும் கேட்ச் பண்ணிக்க முடியாது. நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிற, இல்லாட்டி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்குறதுக்கான 10 க்வெஸ்சன்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சன் யாருக்கு வேணாலும் கேட்கலாம், இருந்தாலும் பொண்ணுங்களை விடையும் பசங்களுக்கு தான் இந்த க்வெஸ்சன் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் பேசணும்லாம் நினைக்கிறேன். அதாவது க்வெஸ்சன் நம்பர் 1, எந்த மாதிரி பசங்களை உனக்கு ரொம்பவும் பிடிக்கும், அதாவது வாட் டைப் ஆஃப் காய்ஸ் டூ யூ லைக். இந்த ஒரு க்வெஸ்சன் நம்ம அவங்க கிட்ட கேட்கறதுலேருந்து அவங்களுக்கு பாய்ஸ் ஓர் மென்ஸ் பற்றி இருக்கிற அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், இல்லைன்னா அவங்களோட ஆட்டிடியூட் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சில கேர்ள்ஸுக்கு ரொம்பவும் ஹியூமரஸாக இருக்கிறவங்களை பிடிக்கும், இன்னும் சிலருக்கு ரொம்பவும் பேஷனேட் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்களை பிடிக்கும், இன்னும் சிலருக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கிறவங்களை பிடிக்கும், இன்னும் சிலர்கிட்ட கேட்டோம்னா ரொம்பவும் லவ்விங் அண்ட் கேரிங்காக இருக்கணும் அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு க்வெஸ்சன் கேட்குறது மூலமாக ஆப்போசிட் ஜெண்டர்லேருந்து அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றதை பற்றி நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஹியூமரஸ்னு சொல்கிறாங்கன்னா மற்ற எதை விடையும் அவங்க ரொம்பவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஹாப்பினஸாக இருக்கும், இல்லை கான்ஃபிடென்ட் அண்ட் பேஷனேட்டாக இருக்கிற பசங்களை தான் எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அவங்க நம்ம கோல்ஸுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்களாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுக்குற ரிப்ளைலேருந்து அவங்க நம்மக்கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றதை பற்றி நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அடுத்த ரெண்டாவது கேள்வி, உனக்கு இந்த ட்ரூ லவ் மேலேயெல்லாம் நம்பிக்கை இருக்கான்னு கேளுங்க. அதுக்கு அவங்க இருக்குன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் அந்த ஒரு பிலீஃப் சிஸ்டத்தில் அவங்க எத்துறதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும், அது நாம அவங்க கிட்டே கேட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். அதுக்கு ஆன்சரா அவங்க எனக்கு இந்த ட்ரூ லவ் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்றதா இருந்தா உனக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல நம்பிக்கை இருக்கான்னு கேளுங்க. ஸோ இந்த மாதிரியான குவஸ்டின்ஸ் கேட்கறது மூலமா காதலை பத்தி அவங்களுக்கு இருக்கிற அவங்களோட சிந்தனைகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன், இது கொஞ்சம் எமோஷனலி டச் பண்ணக்கூடிய ஒரு க்வெஸ்சன்றதுனால சிச்சுவேஷன் பார்த்து நம்ம இது கேட்கறது இருந்தா கண்டிப்பா இதுல இருந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம இந்த க்வெஸ்சன் கேட்கும்போது நாம நோட்டீஸ் பண்ணக்கூடிய வேற ஒரு விஷயம் என்னன்னா அவங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்கும்போதோ அதே மாதிரி க்ரௌடட் ஏரியாவில இருக்கும்போதோ நாம இந்த க்வெஸ்சனை கேட்க கூடாது. சோ க்வெஸ்சன் நம்பர் 3, உன்னோட வாழ்க்கையில நீ எப்ப கடைசியா அழுதன்னு கேளுங்க. அது யாரோடையாச்சும் இறப்புக்கா இருக்கலாம், இல்ல அவங்க வாழ்க்கையில நடந்த ஏதாச்சும் ஃபெயிலியர்ஸ்க்காக கூடவா இருக்கலாம். இதில் இருந்து அவங்கள கொஞ்சம் எமோஷ்னலாக பேச வைக்கவும், நாம் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கும், நாம் அவங்கள கேர் பண்ணுறோன்னு அவங்கள புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கும் நம்மளால் முடியும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 4, நாளைக்கு உன்னோட வாழ்க்கையில் கடைசி நாளாக இருந்தால் அந்த நாளை நீ எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி நாளைக்கு அவங்களோட கடைசி நாள்னா அந்த நாளில் அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச விஷயங்கள் மட்டும்தான் அவங்க அதிகமாக பண்ணுவாங்க. ட்ராவலிங் பிடிச்சவங்களாக இருந்தால் நான் நாளைக்கு ஃபுல்லாகவுமே ட்ராவல் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, இல்லை அவங்க கொஞ்சம் கைண்ட் பர்சனாக இருந்தால் நான் என்னோட ஹர்ட்டு கண் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மற்றவங்களுக்கு டொனேட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபேமிலி கூட கொஞ்சம் அட்டாச்சாக இருக்கிறவங்களாக இருந்தால் நான் நாளைக்கு பூராவுமே என் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களாக ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. ஸோ இதிலிருந்து அவங்களோட இஷ்டங்கள் என்னென்ன அதே மாதிரி அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் டீடைல்டா புரிஞ்சுக்கவும் நம்மளால முடியும். நெக்ஸ்ட் அஞ்சாவது க்வெஸ்சன், நீ நாளைக்கு காலையில தூங்கி எந்திரிக்கும் போது நீ ஆசைப்படுற எந்த டேலண்ட் வேணாலும் உனக்குள்ள மெர்ஜா இருக்கும், அப்படின்னா நீ எந்த டேலண்ட் சூஸ் பண்ணுவேன்னு கேட்கலாம். அவங்க டான்ஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்களா இருந்தா நான் டான்ஸ் ஆடுறதுக்கான டேலண்ட் சூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு ரிலேட்டடான டேலண்ட் தான் சூஸ் பண்ணுவாங்க. இனி இதே க்வெஸ்சன் நீங்க என்கிட்ட கேட்கறதா இருந்தா மோஸ்ட் ஆஃப் நான் மைண்ட் ரீடிங் டேலண்ட் தான் சூஸ் பண்ணுவேன். இதே மாதிரி இந்த க்வெஸ்சன் நான் உங்ககிட்ட கேட்கறதா இருந்தா நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்கன்னு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆறாவது க்வெஸ்சன், உனக்கு இப்போ டைம் டிராவல் பண்றதுக்கான ஒரு மெஷின் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ. அந்த மெஷின் வச்சுட்டு உனக்கு வேணா உன்னோட பாஸ்டுக்கும் போகலாம், அதே மாதிரி ஃபியூச்சருக்கும் போகலாம். பாஸ்ட்டுக்கு போயிட்டு கடந்த காலத்தில் நடந்த எந்த விஷயங்களை வேணாலும் உன்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃப்யூச்சருக்கு வேணும்னா ஃப்யூச்சரில் போயிட்டு இந்த ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயங்கள் என்னென்னன்றதை பற்றி நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கவும் முடியும். அப்படின்னா நீ பாஸ்ட்டுக்கு போவியா இல்லைன்னா ஃப்யூச்சருக்கு போவியா, அவங்க பாஸ்ட்டுக்கு போவேன்னு சொல்கிறாங்கன்னா அப்படி பாஸ்ட்டில் போயிட்டு நீ என்ன இன்சிடென்ட் சேஞ்ச் பண்ணுவேன்னு கேட்கலாம். பதிலாக ஃப்யூச்சரில் வா இருந்தால் ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுட்டு வாழறது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத லைஃபாக இருக்கும்ல, அந்த மாதிரியும் கேட்கலாம். இதுக்கு அவங்க
என்ன ஆன்சர் சொல்றதா இருந்தாலும் அதுக்கான ஒரு கிளியர் ரீசன் இருக்கும். ஸோ அந்த ரீசன் என்னன்றதை பத்தி நம்ம கேட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் செவன்த் க்வெஸ்சன், உன்னை பத்தி மத்தவங்க சொன்ன உனக்கு ரொம்பவும் ஜென்யூனா ஃபீல் பண்ண ரொம்பவும் பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன? இந்த ஒரு க்வெஸ்சன் கேட்கறது மூலமா அவங்கள பத்தின சில பாசிட்டிவான திங்ஸ் என்னலான்றதை பத்தி நம்ம அவங்க வாயாலேயே கேட்டு புரிஞ்சுக்க முடியும். சம்டைம்ஸ் நீ ரொம்ப கிரியேட்டிவா இருக்க, இல்லைன்னா உன்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் நல்லவா இருக்க, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இல்லாட்டி நீ ரொம்ப ஹம்பிளா இருக்க, கைண்டா இருக்க, இந்த மாதிரி விஷயங்களா கூட இருக்கலாம். ஸோ இந்த ஒரு க்வெஸ்சன் கேட்கறதுல இருந்து அவங்கள பத்தின ரொம்பவும் பாசிட்டிவான திங்ஸ் அவங்க வாயாலேயே சொல்ல வைக்கிறதுக்கும் அவங்களோட அந்த ஒரு நாளையே ரொம்பவும் பியூட்டிஃபுல்லா மாத்துறதுக்கும் நம்மளால முடியும். ஆனா இந்த க்வெஸ்சன்ஸ் எதுவுமே நம்ம ஒரு இன்டர்வியூவர் கேட்கிற மாதிரியோ இல்லை நம்ம அவங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரியோ எல்லாம் கேட்க கூடாது. அதே மாதிரி இந்த வீடியோல சொல்லி இருக்கிற 10 க்வெஸ்சன்ஸுமே நம்ம ஒன்னா போய் கேட்க கூடாது. அப்படி 10 க்வெஸ்சன்ஸும் நம்ம ஒன்னா போய் கேட்டோம்னா இவ எங்கேயோ பார்த்து வந்துதான் கேட்கிறா அந்த மாதிரி அவங்களுக்கே தோணும். 9th க்வெஸ்சன், மோஸ்ட் ஆஃப் த டைம் உனக்கு தனியா ஸ்பெண்ட் பண்ண பிடிக்குமா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண பிடிக்குமா, இல்ல ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுவியா? இந்த ஒரு க்வெஸ்சன் கேட்கறது மூலமா அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் பத்தி நம்மால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். அதாவது அவங்க தனியா தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொன்னா அந்த டைம்ல நீ என்ன பண்ணுவ, உன்னோட ஹாபீஸ் என்ன, அந்த மாதிரி கேட்கலாம். பதிலுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்றதா இருந்தா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு, உன்னோட காலேஜ் ஆர் ஸ்கூல் கேங் இருக்கா, அதுக்கப்புறம் அவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி எல்லாம் நமக்கு கேட்கலாம். இனி அவங்க ஃபேமிலின்னு சொல்றாங்கன்னா உன்னோட ஃபேவரட் ஃபேமிலி மெம்பர் யாரு, தென் அவங்களோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபேமிலி மெமரிஸ் பத்தியும் நம்மளால கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் 9th, இந்த டைம்ல நீ யாரையாச்சும் உண்மையாவே மிஸ் பண்றியான்னு கேட்கலாம். இந்த ஒரு க்வெஸ்சன் அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்போதும் இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போதும் கேட்கறதுக்கு பதிலாக அவங்க தனியாக இருக்கும்போது கேட்கறது ரொம்பவும் பெட்டராக இருக்கும். அடுத்ததாக கடைசி க்வெஸ்சன், இந்த ஒரு க்வெஸ்சன் நம்ம முதல்லயே போய் அவங்கக்கிட்ட கேட்கக்கூடாது. நம்ம அவங்கக்கிட்ட நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியாக தான் இதை கேட்கணும். அதாவது க்வெஸ்சன் என்னன்னா உன்னை பற்றி நீ இது வரைக்கும் யாருக்கிட்டேயுமே சொல்லிடாத, உன்னை பற்றி யாருக்குமே அவ்வளோ தெரியாத ஒரு சீக்ரெட் என்ன? அந்த ஒரு சீக்ரெட் வந்து அவங்க யார்கிட்டயுமே சொல்லாத ஒரு சீக்ரெட் நம்ம கிட்ட சொல்றாங்கன்னா நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் பர்சனா மாறிட்டோம்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் தான் இன்றைக்கி இன்றைய வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த 10 க்வெஸ்சனில் உங்களுக்கு பர்சனலி ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீலான க்வெஸ்சன் எதுன்னு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் அதே மாதிரி நான் 6th க்வெஸ்சனில் கேட்டிருந்தா உங்களுக்கு வேணும்னு நினைக்கிற டேலண்ட் என்னன்னு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இட்ஸ் மீ அக்ஷய், ஸ்டே கிரவுண்டட். நான் உங்கள் கேரளா தம்பி. பாய் ஆல்.